லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ஐயோ, நீங்க சொல்றத கேக்குறதுக்கே அப்படியே என் காது குளிந்து போச்சுங்க. ராஜேஸ்வரி அசிங்கப்படணும், அவமானப்படணும், தலை குனிஞ்சு நிக்கணும், அத வானத்தை பார்த்து கத்தணும், கதறணும். இதுக்கு நீங்க ஏற்பாடு பண்ணிட்டீங்கல்ல, அது போதும் எனக்கு. இப்ப எனக்கு நிம்மதியா இருக்குங்க. ஐயோ ஐயோ, இவ்வளவு சந்தோஷம். அப்படியே கிளம்ப. இவர் எப்ப வந்தாரு? என்ன அமுதா, தனியா யார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த? என்னவோ ராஜேஸ்வரி வானதி ஏற்பாடுன்னு ஏதோ பேசிக்கிட்டு இருந்த, என்ன விஷயம்? அப்பா, நல்ல வேளை இவர் நம்ம வக்கீல் கிட்ட பேசினத கேக்கல, அது வரைக்கும் தப்பிச்சோம். அமுதா, யார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன்னு கேட்டதுக்கா இவ்வளவு பெரிய யோசனை? ஐயோ ஐயோ, நீங்க வேற, அது வேற ஒண்ணு இல்லைங்க, அது அந்த ஏலகிரியில சம்பந்தி அம்மாவோட எஸ்டேட் இருக்குன்னு சொன்னாங்கல்ல. ஆமா இருக்கு, அதுக்கு என்ன இப்போ? அந்த எஸ்டேட் மேனேஜர் கிட்ட தான் நான் போன்ல பேசிக்கிட்டு இருந்தேன். அதங்க சம்பந்தியமா எஸ்டேட் கூட்டிட்டு போய் வானத்திய கண்ணும் குருதமா பாத்துக்கணும்னு சொன்னாங்கல்ல. நாம அங்க முன்ன பின்ன போனதே இல்ல, எப்படி இருக்கணும் தெரியாது. அதான் அந்த எஸ்டேட் மேனேஜருக்கு போன் பண்ணி நாங்களா வரோம், வானத்திய நல்லபடியா பாத்துக்கணும்னு போன்ல சொல்லிக்கிட்டு இருந்தேன். அட பரவாயில்லையே, நீ கூட முன்னிய யோசனையோட நடந்துக்கற. ஆமா, ஏதோ புத்தி வந்தா சரிதான். சரி அமுதா, கீழே எல்லாரும் நமக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க, நீ சீக்கிரம் கிளம்பி வா. புத்தி வந்ததா? போங்க. பொறுத்தது பொறுத்தும் இன்னும் ஒரு ரெண்டு நாள் தான். எல்லார் கதையும் முடிச்சுட்டு நான் நினைச்சதெல்லாம் நடக்கட்டும், அதுக்கப்புறம் உங்களுக்கு வைக்கிற வேட்டு. சம்பந்தியம்மா, நாங்க கிளம்பட்டுங்களா? ஒரு அம்மாவா வானதி மனசறிஞ்சு சரியான நேரத்துல நல்ல முடிவெடுத்திருக்கீங்க சம்பந்தி. பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு வாங்க. வானதி, போலாமாடா? நம்ம ரொம்ப தூரம் போனோம் இல்ல, வெயில் வேற அதிகமா இருக்கு, கிளம்பலாமா? அம்மா, நீங்க சொன்ன மாதிரி ரெண்டு நாள்ல எல்லாருமே ரிசார்ட்டுக்கு வந்துடணும். நீங்க மட்டும் வரலன்னு வைங்க, அப்புறம் நான் கிளம்பி வந்துருவேன். எதையும் யோசிக்காத, எல்லாத்தையும் மறந்து சந்தோஷமா இருக்கணும். நாங்க கண்டிப்பா ரெண்டு நாள்ல வந்துருவோம். சரிம்மா, போயிட்டு வரேம்மா. வரேன் மாப்பிள. வரீங்க சம்பந்தியம்மா, வரீங்க மாப்பிள்ள? வரோம்.
வானதிமா, என்னமோ தெரியலமா, இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உன் கூட வெளியே வர்றது மனசுக்கு இதமா இருக்குமா? ஆமாப்பா, இந்த மாதிரி நம்ம குடும்பமா வெளியே வந்து எவ்வளவு நாள் ஆச்சுல்லப்பா. ஆமாமா, இதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்லை. என்னமுதா, சந்தோஷத்துல வாயடிச்சு போயிட்டியா? பேச்சையே காணோம், அமைதியா இருக்க. ஆமாங்க, கரெக்டா சொல்லிட்டீங்க. நான் நினைச்சதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கா? அதான், சந்தோஷத்துல வாயடிச்சு போயிட்டேன். ஆமா, நீ என்ன நினைச்ச, அப்படி என்ன நடந்துருச்சு, கொஞ்சம் விவரமா சொல்ல. அதாங்க, வானதி ரொம்ப மன வருத்தத்துல இருக்கா. அவளை எங்கேயாவது ரெண்டு நாள் கூட்டிட்டு போனா அவளுக்கும் ஆறுதலா இருக்கும். ஆனா இதை நான் போய் சம்பந்தியம்மா கிட்ட கேட்டா அவங்க சரின்னு சொல்லுவாங்களோ மாட்டாங்களோன்னு மனசுக்குள்ள ஒரு சின்ன சலனம் இருந்தது. ஆனா என் நல்ல நேரம் பாருங்க, கேட்டதும் அவங்க சரி கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்களா? அதான், அதைத்தான் நான் நினைச்சேன். அந்த சந்தோஷத்தை தான் ஸ்லாகிச்சு சொன்னேன். அம்மதா, நான் கூட உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். சொல்லுங்க. உண்மையிலேயே நான் கூட ஒன்னால வாயடிச்சு போயிட்டேன் தெரியுமா? ஏன் அப்படி சொல்றீங்க? கல்யாணம் ஆன இத்தனை வருஷத்துல அடுத்தவங்க நன்மைக்காக கூட நீ யோசிப்பியாங்கிறதே எனக்கு நேத்து தான் தெரிய வந்துச்சு. ஏங்க, இந்த சந்தோஷமான நேரத்துல கூட உங்களுக்கு என்கிட்ட வம்பிழுக்கலாம், தூக்கம் வராதுல்ல? அமுதா, உன் கூட வம்பிழுக்கிறதுலதான் எனக்கு சந்தோஷமே. அப்புறம் நாரதர் கழகம் நன்மையில தான் முடியும்னு சொல்லுவாங்க. நீ மட்டும் இல்லைன்னு வச்சுக்கிய, எங்களுக்கு லைஃபே போர் அடிச்சு போயிடும். சரிங்க சரிங்க, நல்லா சரிங்க. நான் நாரதர் இல்லைங்க, நரகாசுரர். அவருக்கு கூட ஒரு முடிவு இருந்தது, ஆனா இந்த அமுதாக்கு முடிவே இல்லை. என்னமா அம்மா யோசிக்கிறத பார்த்தா நமக்கு எதிரா பெருசா ஏதோ பிளான் பண்றாங்க போலப்பா. நீ வேறம்மா காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க. நமத்து போன பட்டாசு என்னைக்காவது வெடிச்சிருக்கா? அது மாதிரி தான் உங்க அம்மா. சரிங்க சரிங்க, சந்தோஷமா இருங்க. நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்காக தான் நான் இந்த பிரயாணத்தையே ஏற்பாடு பண்ணேன். நீங்க வேணா பாருங்களேன், இந்த பிரயாணம் உங்களுக்கு எல்லாம் மறக்க முடியாத ஒரு பயணமா இருக்க போகுது. நானும் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன். சூப்பர்மா, உன் எண்ணம் பலிக்கட்டும். அம்மானா அம்மாதான். உங்க கனவு நிறைவேற நான் உங்களுக்கு எப்பவும் துணையா இருப்பேம்மா. ஆமா, நான் வெட்டி வச்ச குழியில நீயா வந்து விழுந்திருக்க. இனி நீ மேல வர வாய்ப்பே இல்லை வானதி. கண்டிப்பாடா, நான் நினைச்சதெல்லாம் நடக்கணும்னா உன் துணை கண்டிப்பா அம்மாக்கு வேணும். நானும் அதான் டிலே ஆகுதுன்னு யோசிச்சிட்டே இருந்தேன். இப்ப இவ்வளவு டிலே ஆகுதுன்னா இதை வேற ஏதாவது ஒரு வழியில ஷார்ட் அவுட் பண்ண முடியுமான்னு பாருங்க. நான் அம்மா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஓகே ஓகே. யார் கார்த்திக் போன்ல? நம்ம மும்பை டீலர் தாம்மா. ஏதோ லேபர் இஷ்யூ இருக்கிறதுனால கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் எல்லாமே இப்போதைக்கு அனுப்ப முடியாதுன்னு சொல்றாங்க. நமக்கு ஆர்டர் வர வேண்டிய டேட்ல இருந்து 4-5 நாள் லேட்டா தான் எல்லா மெட்டீரியல்ஸும் வந்து சேரும்னு சொல்றாரு. அதனாலதான் எப்படியாச்சும் சீக்கிரம் பார்த்து எல்லாத்தையும் அனுப்பி வைங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஏப்பா, வானதி ஏதாவது போன் பண்ணாலா? அவங்க ஏலகிரி ரீச் ஆயிட்டாங்களா? தெரியலப்பா, எனக்கும் எதுவும் போன் பண்ணல. நானும் 2 வாட்டி கால் பண்ண எனக்கு சிக்னல் கிடைக்கல. ஹில்ஸ் ஏரியால அங்க சிக்னல் ப்ராப்ளமா இருக்கதா செய்யும். ரெசார்ட்டுக்கு போய் சேர்ந்ததும் அவளே போன் பண்ணுவா. மேடம், வாங்க வாங்க. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். குட் மார்னிங். உட்காருங்க. ஆபீஸ் டைம்ல வீட்டுக்கு வந்திருக்கீங்க? ஏதாவது அர்ஜென்சியா சைன் பண்ணணுமா? இல்ல மேடம், கவர்மெண்ட் சார்பா சிட்டில இருக்கிற முக்கியமான 3 இடத்துல ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்காக ஏலத்துக்கு வரதா நம்ம யூனியனுக்கு மெயில் வந்திருக்கு. அதான் உங்ககிட்ட நேர்ல வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். கவர்மெண்ட் சார்பாவா? எந்தெந்த இடம்லாம் ஏலத்துக்கு வருது? நமக்கு யூனியன்ல இருந்து வந்த இன்ஃபர்மேஷன் படி சென்னையில சில முக்கியமான மெட்ரோ ஸ்டேஷனோட எக்ஸ்டென்ஷன் ஒர்க்கு, அப்புறம் சிட்டி அவுட்டர்ல இருக்கிற ஃப்ளைஓவருக்கான ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு, கடைசியா
நம்ம பெரம்பூர்ல இருக்கிற பழைய ஹவுசிங் போர்டோட காலனி ஒன்ன மொத்தமா டெமாலிஷ் பண்ணிட்டு அதை திரும்பவும் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும். இந்த மூணும் தான் கவர்மெண்ட் சார்பா ஏலத்துக்கு வரதா நமக்கு வந்திருக்க இன்ஃபர்மேஷன். இந்த மூணுல ஏதாவது ஒண்ணு நம்ம ஏலத்துல எடுத்து அதை நம்ம கம்பெனி டேக் ஓவர் பண்ணுச்சுனா கூட அது நமக்கு ரொம்ப பெரிய ரெகக்னைசேஷனா இருக்கும். அதான் இந்த விஷயத்த உடனே உங்ககிட்ட நேர்ல சொல்லலான்னு வந்தேன். கவர்மெண்ட் சார்பா கிடைக்கிற ப்ராஜெக்ட்னா அதுல நமக்கு நல்ல நேரமும் கிடைக்கும், நல்ல ப்ராஃபிட்டும் கிடைக்கும். ஜீவா, இந்த மூணுல எந்த ப்ராஜெக்ட் கிடைச்சா நமக்கு நல்லதா இருக்கும் நீ நினைக்கிற? நம்ம அந்த ஃப்ளைஓவர் வர்க் எடுத்துக்கலாமா? சென்னையில இருக்கிற மெயின் ஃப்ளைஓவர் எல்லாமே நம்ம கம்பெனியோட டெண்டர்ல நடந்தது தான். அப்படி இருக்கிறப்போ இதே நம்ம எடுத்து பண்ணலான்னு தோணுது. பண்ணலாம்டா, ஆனா ஃப்ளைஓவர் வர்க்கை விட மெட்ரோ ஸ்டேஷன் எக்ஸ்டென்ஷனோ இல்ல ஹவுசிங் போர்ட் காலனி பில்டிங் வர்க்கோ கொஞ்சம் பெரிய ப்ராஜெக்டா உனக்கு தெரியல? அதத்தாம நானும் யோசிச்சேன். நம்ம பேசாம மெட்ரோ ஸ்டேஷன் எக்ஸ்டென்ஷன் வர்க்க ஏலத்துல எடுத்து செய்யலாமே. எனக்கு தெரிஞ்சு எப்படியும் 20-30 crores ஏலத்துல போகும்னு நினைக்கிறேன். கரெக்ட் தான் கார்த்திக், ஆனா எனக்கு என்னமோ இந்த வர்க்கை முடிக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகுமோனு தோணுது. அது மட்டும் இல்லாம ரயில்வே சம்பந்தப்பட்ட ப்ராஜெக்ட்னா அதுக்குன்னு சில ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்கு. ஒவ்வொரு விஷயத்திலையும் அவங்க கிட்ட பெர்மிஷன் வாங்கி நாம பண்றதுக்கு ரொம்ப டிலே ஆகும். இதனாலேயே ப்ராஜெக்ட கம்ப்ளீட் பண்றதுக்கும் டிலே ஆகும். ஆனா ஜீவா சொன்ன மாதிரி ஃப்ளைஓவர் ப்ராஜெக்ட நாம எடுத்தா அதுல நமக்கு பெருசா ப்ராஃபிட் கிடைக்க போறதில்ல. நீ சொல்ற மாதிரி மெட்ரோ ஸ்டேஷன் வர்க் எடுத்தா அது டிலே ஆகுற பட்சத்துல 20-30 crores அதுலயே நமக்கு லாக் ஆயிடும். எனக்கு தெரிஞ்சு ஹவுசிங் போர்ட் காலனி ரீகன்ஸ்ட்ரக்ஷன் வர்க் மட்டும்தான் நமக்கு ப்ராஃபிட்டாவும் சேஃபாவும் இருக்கிறதா தோணுது. நீங்க என்ன சொல்றீங்க? உங்களுக்கு அதுதான் ஓகே வர்க்னு தோணுச்சுன்னா நாம வேணா அந்த வர்க்கே எடுத்துக்கலாமே. அப்போ இந்த ஹவுசிங் போர்டு காலனிக்கான டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிடுங்க. அந்த இடத்தோட வேல்யூ என்ன, அங்க எத்தனை ஃப்ளோர் வரைக்கும் கட்ட முடியும், வேற எதுவும் அங்க இஷ்யூ இருக்கான்னு செக் பண்ணிட்டு இமீடியட்டா நாளைக்கு அதை என் டேபிள்ல சப்மிட் பண்ணிடுங்க. என்ன ஆனாலும் சரி, இந்த ஏலத்தை நாம தான் எடுக்கிறோம். கண்டிப்பா மேடம், நான் உடனே அதுக்கான ஒர்க் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். நான் வரேன் மேடம். நான் வரேன் சார். ஓகே, வரேன் சார். பாத்தீங்களாடா, ஒரு ப்ராஜெக்ட டேக் ஓவர் பண்ற விஷயத்துல உங்களை விட உங்க அம்மா எவ்வளவு ஸ்மார்ட்னு புரிஞ்சிட்டீங்களா? கம்பெனி சார்பா நம்ம ஒரு விஷயத்த பண்றோம்னா அதுல எவ்வளவு சிக்கல் இருக்கு, எவ்வளவு லாபம் இருக்குன்னு, அதுல எவ்வளவு பெரிய பேர் கிடைக்குதுன்னு எல்லாத்தையும் யோசிச்சு பண்றா. இதுக்கு பேர் தாண்டா அனுபவங்கிறது. இதான் நீங்க ரெண்டு பேரும் உங்க அம்மா இருந்து கத்துக்கணும். கண்டிப்பா கத்துக்கிறோம்ப்பா. எனக்கு என்னமோ இந்த ப்ராஜெக்ட் நம்ம கம்பெனியோட மைல்ஸ்டோனா இருக்கும்னு தோணுது. என்ன ஆனாலும் சரி, கண்டிப்பா இந்த ஏலத்தை நாம தான் எடுக்கிறோம். என்ன ஆனாலும் இதை நாம விட்டுறக்கூடாது. ஷியோமா.
போலாமா? இங்க பாரு, இந்த இடம்லாம் பாக்குறதுக்கு அழகா இருக்குல்ல? ஆமாமா. சார் வாங்க வாங்க. வணக்கம் சார். டிராவல்லாம் எப்படி சார் இருந்துச்சு? ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி சார், வாங்க உள்ள போலாம். போகலாம் வாங்க மேடம். வாங்க போகலாம். நான் ஒரே ஒரு ஃபோன் மட்டும் பண்ணிட்டு வரேன். சரிம்மா, நான் போய் ரூம் பாக்குறேன். வாங்க வாங்க சார். வந்தது வரதுமா பார் 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 பார்த்துட்டு போயிட்ட பாத்தியா? ஐயோ பாவம். அம்மா, எலகிரி போயாச்சா? ஆமா, இப்பதான் ரீச் ஆனோம். என்னடி இவ ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கா? அதாம்மா, எனக்கும் ஒண்ணும் புரியல. இடம் பிடிச்சிருக்கா? ரொம்ப நல்லா இருக்குமா. சந்தோஷம். ஆமா, ரெசார்ட் எல்லாம் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குமா. அங்க எதுவும் குறையெல்லாம் இல்லையே. நீங்க இல்லாதது ஒண்ணுதாம்மா எனக்கு குறை. ரெண்டே நாள்ல நாங்க வந்துட போறோம்ல. அப்புறம் உங்க அம்மா உன்னை அங்க கூட்டிட்டு போனதே, ரெண்டு மூணு நாள் நீ அங்க ரிலாக்ஸ்டா இருக்கணும்னு தான். அதனால வேலை வேலைக்கு கரெக்டா சாப்பிட்டு நல்லா ரெஸ்டடு. தேவையில்லாம என்னை பத்தி கவலைப்பட்டுக்கிட்டு ஃபோன் பண்ணி பேசணும்லாம் நினைச்சிட்டு இருக்க வேண்டாம். சரியா? இடி அத என்ன ஆச்சுன்னு பாரு. நீ வர வரைக்கும் வீட்டை நான் பாத்துக்கிறேன். நீ எந்த கவலையும் இல்லாம அங்க நிம்மதியா இருந்துட்டு வா. புரியுதா? சரி. என்னாச்சுடி? லைட்டரியில ஆஃப் ஆயிருக்குமா? கேமரா ஆஃப்ல இருக்கையோ. என்ன ஆச்சு? எதாச்சும் பத்துக்காம என்னடி பண்ணிட்டு இருக்க நீ? தெரியலம்மா. குண்டா உள்ள போய். ஐயோ, இரு இரு இரு. ஒருவேளை இத பேக்ல திணிச்சு வச்சதுனால ஆஃப் ஆயிடுச்சோ என்னமோ. ஆர்த்தி, இப்படி எல்லாம் இருக்க கூடாது. நம்ம இங்க இருந்து போற வரைக்கும் நம்ம கவனம் பூரா இதுலதான் இருக்கணும். வக்கீல் சார் சொல்லிருக்காருல, இனிமே அவ போன்ல இருந்து யார்கிட்டயும் பேசக்கூடாது. புரிஞ்சதா? புரியுது. பொறு பொறு, பொறுமையா இரு. நான் ஆன் பண்றேம்மா. இது ஆன் பண்ணு. ஹலோ வானதி. ஹலோ. ஹலோ அம்மா, கேக்குதா? வானதி அம்மா, கேக்குதா? ஹலோ. மலமே எனக்கு வந்து சிக்னல் போச்சு. இங்க பாரு, இங்க இருக்கிற கட்டிடம் எல்லாம் எவ்வளவு வயர வயரமா இருக்கு. ஹைட்டான பில்டிங்ல நல்லா இருக்குடி. அம்மா, என்னடா பேசிட்டியா? அம்மா, அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தேன். பேசும்போதே போன் கட் ஆயிடுச்சு. திரும்பவும் கால் பண்ணி பார்த்தேன், காலே போகல. சரியா? நம்ம ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ணி வந்திருக்கோம். கலப்பா இருக்கோம்ல, உள்ள போலாம். வாடா. வா வா.